ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். எல்லாரும் நல்லா இருக்கீங்க? நாங்கள் நம்புறோம். சேஃபாக இருங்க. தொண்ணூறில் கீழே கேமரா. ஓகே மக்களே, எப்படி ஒரு வழியாக நம்ம ஆள் சைலண்ட் ஆகிட்டாரு. ஓகே, இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேசியிருக்கோம்னா, ரெண்டு பேருக்குள்ள அந்த சொல்லுவாங்கள்ல அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அதெல்லாம் இப்போ நாங்கள் ஒரு பத்து க்வெஸ்சன்ஸ் வச்சுருக்கேன். நீங்கள் ஒரு பத்து க்வெஸ்சன்ஸ் வச்சுருக்காங்க, எனக்கே தெரியாது. இந்த க்வெஸ்சன்ஸ் வந்து ரெண்டு பேருக்குமே தெரியாது. அவரோட க்வெஸ்சன் அவரோட பர்சனல் ப்ராமிஸ், என்னோட க்வெஸ்சன் என்னோட பர்சனல் ப்ராமிஸா. ஏன்னா வந்து இது நான் வந்து மார்னிங் டியூட்டிக்கு போனோம்ல, மார்னிங் டியூட்டிக்கு போகும்போது எழுதுறது என் டியூட்டி எழுதுனது. இது வந்து ஜெய்சன் வந்து இப்போதான் என் முன்னாடி தான் ஃபோனில் டைப் பண்ணலாம், ஆனால் காட் ப்ராமிஸ் நான் பார்க்கல. ஓகே, என்னன்னா நான் ஒரு பத்து க்வெஸ்சன் கேட்பேன், அதுக்கு உண்மையாக ட்ரூவாக 100% உண்மையாக சொல்லணும், அதுக்கு விளக்கமாக சொல்லணும். ஓகேவா? ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாமா? சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஓகே, என்னப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சொல்லிட்டாங்க. ஓகே, பேப்பர்லாம் எழுதிருக்காங்க. நீங்கள் ஒன்று கேளுங்க, நான் ஒன்று கேட்குறேன். ஓகேவா? அடுத்து ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஸ்டார்ட். நீங்கள் நீங்கள் கேளுங்க, அதுக்கப்புறம் நீ எப்போ என்ன உண்மையாக லவ் பண்ணுவ? எப்போ நான் உன் மனசில் இது வந்து நானாக வச்சுக்கணும் சூனியம் நினைக்கிறேன், நானே தான் ரெடி பண்ண சொன்னேன். ஓகே ரைட், இது அடிக்கடிக்கு என்கிட்ட கேட்பாங்க, நான் எத்தனை வாட்டி ஆன்சர் சொன்னாலும் அது வந்து அவங்களுக்கு புரியல. சரி ஓகே, என்ன இது ஃபஸ்ட் கேளு. நீ எப்போ என்ன உண்மையாக லவ் பண்ணுவ? எப்போ நான் உன் மனசில் ஃபுல்லாக இருப்பேன், ஃபுல் ஃபுல்லாக இருப்பேன். இது வந்து என் 5 வருஷ கனவு. ஓகே, ஆன்சர் என்னன்னா, உனக்கு தெரியுமா நான் வந்து உன்னை வந்து ஃபுல்ஃபில்லாக லவ் பண்ணலன்ட்டு. என்ன தான் கோபம் சண்டை எது இருந்தாலும் நான் உன்னை உண்மையாக ஃபுல்ஃபில்லாக லவ் பண்ணுறேன், பட் அதை நான் வெளியே சொல்லிக்க மாட்டேன், உங்ககிட்ட நான் சொல்லிக்கல. ஏன்னா அப்படி சொல்லிட்டா ஏற்கனவே பிரச்சனை, இதில் வேறு நீ வர இன்னும் வர ஓகே, அவன் தான் நம்மளை இது பண்ணுறான் லவ், என்ன சொல்கிறது சொல்ல தெரில, சின்சியராக லவ் பண்ணுறான். அதை நீ ப்ளஸ்ஸாக எடுத்துக்கிட்டு 2 அடி எக்ஸ்ட்ரா வேறு அடிப்பியான்னு பயமாக இருக்குது. ஆக மொத்தம் என்னென்னா, இன்னொரு லாஸ்ட் என்ன கேட்டேன், எப்போ இருக்கேன் 100 out of 100 இருக்கியா என்னன்னு எனக்கு தெரில, 100 out of 80 இருக்கேன்னு நினைக்கிறேன். இதான் உண்மை. அவ்வளோதான், எப்பவுமே படி 100 சொல்லி 50 சொன்னேன் போன வாரம். ஸோ இப்போ 80 வரையும் வந்திருக்கேன். ஓகேவா? உண்மையாக தானே சொல்லணும், அதெல்லாம் 80 வரையும் வந்திருக்கேன். ஏன் வரலன்னா, நம்ம ரெண்டு பேருக்குள்ளே நடக்கிற சண்டையில் முக்கால்வாசி பார்த்தனா நீ தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறது தான் இருப்பேன். ஸோ அது எனக்கு பிடிக்கல. ஓகேவா? இதுதான் இந்த க்வெஸ்சனோட ஆன்சர். ஓகே, பால் பார்த்தேன். எப்போ பார்த்தேன்? உண்மையானு இருந்துச்சு, அதை ஒன்று பார்த்தேன். ஆ சரி ஓகே, இப்போ நான் அதே தான். எப்படி மக்கள் வந்து தப்பாக நினைப்பாங்க, என்ன உனக்கு 100 எவ்வளோ பிடிக்கும், அதுக்கு டெஃபினேஷன். சத்தியமாக மக்களே, இது நானும் அவளும் சேர்த்து வைக்கல, சேர்த்து வச்சு பேசல. இவன் கீழே கேமரா போய் சீத்துனுங்கிறான், அப்படியே பேசினிருக்கு. டேய், கொஞ்ச நேரம் கம்முன் இருக்கான். உண்மையே சொல்லட்டுமா, 100 out of 200 என்ன, எனக்கு லிமிட்டே இல்லை. நான் லவ் பண்ணுறது ஈக்குவல் நான் ஒவ்வொரு மினிட்டும் லவ் பண்ணுவேன். 100 தான் லிமிட் கிடையாது. ஜெய்சன் லவ் பண்ணுறேன் அப்படின்னு யாருன்னா எவ்வளோ லவ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டாங்கன்னா, உண்மையாகவே சொல்லுவா, இது டைலாக்காகவும் வீடியோக்காக சொல்ல. என்கிட்ட எல்லாமே வாட்ஸ்அப்பில் பேசுகிற எல்லாருக்குமே தெரியும், என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த வானத்துக்கு எப்படி எல்லை இல்லையோ, கடலுக்கு எப்படி எல்லை இல்லையோ, அதே மாதிரி தான் நான் ஜெய்சன் மேலே வச்சுருக்கிற அளவுக்கு எல்லையே கிடையாது. நான் அந்த லெவலில் லவ் பண்ணுறேன். ஓகே, இதான் பதிலா? ஓகே மக்களே, ஒரு க்வெஸ்சன் முடிஞ்சிச்சு. இதில் என்னென்ன நிறைவாட்டி சொல்லியிருப்பேன். ஓகே, 10 முடிஞ்சிட்ட பிறகு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எது கரெக்டாக 100 அக்காக்கா அண்ணனுக்கா நீங்களே சொல்லுங்கள். ஓகேவா? கீழே பிடிச்சி ஈட்டுன்னு இருக்கோம். ஓகே மக்களே, ஓகே செகண்ட் க்வெஸ்சன் போகும். உனக்கு இந்த வேர்ல்டே ரொம்ப பிடிச்ச பர்சன் யார், எதுக்காக பிடிக்கும்? எல்லாருமே சேர்த்து சொல்றியா? யாருன்னா ஒருத்தர் தான் எல்லாருக்குமே ஸ்பெசிஃபிக்காக பிடிக்கும் அன்னு போல. ஸோ வந்து ட்ரூவாக சொல்லனால என்ன சொல்லணும்னா, நான் சின்ன வயசுலேருந்து எனக்கு அப்பா அம்மா பாசம் அதிகமாக இருக்கும் என்னென்னு தெரில. இப்போது இந்த எங்கள் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி வெறியும் சொல்கிறேன், எனக்கு எங்கள் அண்ணன் தான். ஓகேவா? ஸோ அவன் தான் எனக்கு அப்பா அம்மா பாசம்லாம் அவ்வளோலாம் என்னென்னு தெரியாது, ஏன்னா நான் வளர்ந்தது ஆயா கிட்டே. ஓகேவா? அப்பா அம்மா அது ஓகே, அந்த கதை தான் தேவையில்லை.
எனக்கு எங்கள் அண்ணன் தான் வந்து சின்ன வயசுலேருந்து எனக்கு உயிர். ஓகே, அவன் எனக்குன்னா வந்துட்டு எதாக இருந்தாலும் செய்வான். ஓகே, ஈவன் என்ன சொல்கிறது, இந்த சின்ன வயசில் காத்தரெலாம் விடுவாங்களே கரெக்டாக அருந்து போவான், மற்ற காத்தரெலாம் விட்டுருவான், விட்ட சொல்லிடுவேன். இந்த ரெட்டை கண்ணு ரெண்டு கண்ணு இருக்கும், அந்த காத்தரி முள்ளு புதரில் ஊந்தாலும் காவால் ஊந்தாலும் எதில் போனாலும் எகிரி குடிச்சி எனக்காக எடுத்து வருவான். ஸோ எங்கள் அண்ணன் எனக்கு வந்து எங்கள் வீட்டில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த அப்போ அந்த அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இவங்க அப்படின்னு ஓகே. இப்போ வந்து அவுட் ஆஃப் ஃபேமிலிக்கிட்ட நான் வந்து என்னன்னா, எனக்கு அண்ணன் ஆகிட்டு வந்த பிறகு என் பொண்டாட்டி என் பிள்ளைங்க. ஸோ எனக்கு எப்போவுமே இப்போன்னு இல்லை இதுக்கப்புறமும் இல்லை, எப்போவுமே என் பையன்தான் எனக்கு 100% சொல்லுங்க. பிடிச்சது என்னன்னா, நீ குடிச்சிட்டா என்னால் ரொம்ப கேரிங்காக இருப்பேன். பிடிக்காதது என்னன்னா, உண்மையாக ட்ரூவாக சொல்லட்டுமா, அவன்கிட்ட பிடிச்சது என்னன்னா ஜெஃபியை சூப்பராக கேர் பண்ணிப்பான். எங்கே போனாலுமே வந்து தூக்கிட்டே இருப்பான், கை வலிச்சோன்னே என்கிட்ட கொடுத்துருவான். ஆனால் என்னால் ரொம்ப நேரம் தூக்க முடியாது, எனக்கு இந்த சைடு கொஞ்சம் பெயினாகவே இருக்கும். எனக்கு கொஞ்சம் அதான் டெலிவரிக்கு அப்புறத்து வந்து இந்த சைடு ரொம்ப பெயினாக தான் இருந்துச்சு. அதுக்கான ரீசன் நான் வேறு வீடியோவில் சொல்கிறேன். அது வந்து காலையில் தான் யோசித்தேன் அந்த வீடியோ போடணும்னு சொல்லிட்டு. இந்த சைடு பெயினாக இருக்கும், அதனால் நான் ரொம்ப நேரம் இது பண்ண மாட்டேன். அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபாதர், இப்போ ரீசெண்டாக கூட ஒரு 2 or 3 times சொன்னேன், நீ நல்ல ஃபாதர் ராஜிக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஹஸ்பண்டாக என்னன்னு கேட்டால், நான் ஃபஸ்ட்டு ஃபாதருக்கு தான் உனக்கு 100 out of 100 கொடுப்பேன் அப்படின்னு சொன்னேன். பிடிக்காதது என்னென்னா, ஃபாஸ்ட்டில் வந்து அதான் என்னை எல்லார் முன்னாடியுமே அடிப்பான், எல்லார் முன்னாடியும் நீ அசிங்கமாக பேசுவான். ஆக்சுவலி என் மேலே தப்பே இருக்காது, என் மேலே எதுவுமே தப்பு இருக்காது, நான் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டேன். ஆனாலும் வந்து என்னை வல்கராக பேசுவான், என் ஃபேமிலியை பேசுவான். நான் வந்து பேசுனா இவனை மட்டும் தான் பேசுவேன், இவன் ஃபேமிலி பேச மாட்டேன். என் இவன் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுறது என்ன பாயிண்ட் அவுட் பண்ண மாட்டான், என் ஃபேமிலி பாயிண்ட் அவுட் பண்ணுவான். ஸோ அது எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் ஜெய்சன் கிட்ட. அதை ஒத்துக்கிறேன், சண்டை வரது காரணமும் நானும் தான். சில டைம் நான் சில டைம் ஆனேன், ஆனாலும் வந்து நான் உடனே காம்ப்ரமைஸ் ஆகிடுவேன். அது மட்டும்தான் அவன்கிட்ட பிடிக்காது, தேவையில்லாமல் ரொம்ப இதுவாக பேசுவோம், அது மட்டும்தான் பிடிக்காது. ஆனால் பிடிச்சது என்னென்னா, ஜெஃபியை சூப்பராக பார்த்துப்பான். நான் இப்போ கூட ஆஃபீஸ் போகிறேன்னா காலைல வந்துடுவேன், 11 o'clock எனக்கு டியூட்டி முடியும், வந்துடுவேன். வர டைம் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா எங்கே கடைக்கு பண்ணல, என்ன பண்ணியிருந்தாலும் என் பிள்ளைய படுக்க வச்சுட்டு எல்லாருமே சொன்னாங்க, என் பிள்ளை சொல்லாத அப்படின்னு சொல்லி. அது நல்லா பாருங்கள், அதோட ஃபீலே வேறு மாதிரி இருக்கும். நான் சொல்லி தான் தெரியுமா எங்கள் பையன் அப்படின்னு. இவனும் என் பிள்ளை தான், அவனும் என் பிள்ளை தான், ரெண்டு பேருமே என் குழந்தைங்க தான். நான் எப்போவுமே ஜெய்சன்ட்ட சொல்லுவேன், நீயும் என் குழந்தை தான் ஜெய்சன் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி தான் சோறு ஊட்டி விட மாட்டேங்குது, ஏ இப்போ நல்லா பூரி ஊட்டி விட்டேன். அந்த மாதிரி தான் எனக்கு ரெண்டு பேரும். எனக்கு எப்பவுமே ஜெய்சன் வந்து எனக்கு அவன் எவ்வளோ என்னை கெட்டது பண்ணாலும் எனக்கு அது ஞாபகத்திலேயே இருக்காது, நல்லதா இருக்கும். சீண்டாத போது அதில் சீண்டா கால நீதா என்ன கேட்ட, அதுதான் நீயே சொல்லிட்ட, உன் ஃபேமிலி கிட்ட பேசணும், பேசாமல் இருக்கிறது உனக்கு ஃபீலிங்காக இல்லையா, பேசணும்னு ட்ரை பண்ணியிருக்கியா? இது வந்து வேறு லெவல் க்வெஸ்சன். ஓகே, அவங்களுக்கு தெரியாது. ஓகே, நான் என் ஃபேமிலிக்கிட்ட ஒரு சின்ன பிரச்சனை, எனக்கும் அவங்களுக்கும் நல்லா பேசிட்டு தான் இருந்தோம், அதான் சொல். ஆனவனும் சொல்லலை, உங்கள் அம்மாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறேன்ட்டு. ஸோ மொத்தமாகவே என் ஃபேமிலி விட்டு நான் வெளியே வந்துட்டேன், சரி இவங்க கூட தான் இருக்கேன். ஆமாம், கல்யாணம்னா இவங்க கூட தான் இருக்குன்னு சொன்னீங்க. ஆனால் இந்த சண்டேஸில் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது அண்ணன் தம்பிங்களாம் உட்காந்து பேசுகிறேன். ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. என்ன தான் இப்போ ஒரு பெரிய பிரச்சனை, சின்ன பிரச்சனை, பெரிய பிரச்சனை, என் ஃபேமிலியில் சின்ன வாண்டுலேருந்து பெரியவங்க வந்து யாரும் என் கூட பேசுகிற, நானும் பேசுகிற, எனக்கு இவங்க ஆகிட்டாங்க, இவங்க ஃபேமிலி இருக்குது, அண்ணனா அண்ணன் என் வயசில் ஒருத்தர் இருக்கிறாரு, தம்பினா தம்பி இருக்கான், அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க. ஸோ எனக்கு இவங்க இருக்கும்போது நான் எதுக்கு ஃபீல் பண்ணோம், ஒரே ஏரியா தான், என் வீட்டு பின்னாடி தான் எங்கள் அண்ணன் இருக்கான், விளாடும் போது ஒன்றா தான் விளையாடுறோம், ஆனால் பேசிக்க மாட்டோம். ஸோ என்னென்னா எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் பிரச்சனைனால ஃபேமிலி டோட்டல் ஃபேமிலியாக வந்து நான் யார்கிட்டையுமே பேசுகிறேன், வெளியே வந்துட்டேன் வீட்டிலேருந்து. அந்த பிரச்சனை கொஞ்சம் பெரிய பிரச்சனையாச்சு. ட்ரை பண்ணிருக்கியா? ட்ரை பண்ணிருக்கியா? நாங்க ரெண்டு பேரும் தான் ட்ரை பண்ணோம். ரெண்டு பேரும் ஒன்னா ட்ரை பண்ணி, ஏனா என் பாப்பாக்கு இப்போ बर्थडे போச்சுல. சோ அப்ப போயிடு நான் அப்பவே வெளிய வந்துட்டேன். நான் அந்த பிரச்சனை உங்களுக்கு சொல்ல 4 மாசம் ஆயிச்சு. நோட்டீஸ் வைக்க பழம் வாங்கிட்டு போனோம், அவங்க ஃபேஸ் கூட பார்க்கல.
நான் அவங்ககிட்ட இது மாதிரி வந்துருங்க அப்படின்ட்டு எல்லார் வீட்டில் பெரியவங்க இருந்தாங்க. மேல தான் அதுவும் தப்பு. ஓகே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்கள பார்த்து பேசல அதனால அவங்களும் பார்க்கல. ஓகே நாங்கள் பத்திரிக்கை வச்சுட்டு வந்துட்டோம் ஆனால் அவங்க பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வரல. சரி ஓகே இதுதான் நான் பேச ட்ரை பண்ணோம் ஆனால் பேசல. இப்படி சீன்டா அது இப்படியே சீன்டாலும் கேமரா தெரியாது. சரி நெக்ஸ்ட் என்ன மேரேஜ் பண்ணாமல் வேற யாராவது மேரேஜ் பண்ணியிருந்தா இந்த ஹாப்பியை விட கம்மியாக இருந்திருப்பியா இல்லை அதிகமாக இருந்திருப்பியா? சே ட்ரூ. கம்மியாக தான் இருந்திருப்பேன். ஏன்னா ஜெய்சன் கிட்ட இருக்க ஃப்ரீடம் வேறு. அதான் எல்லாருக்குமே தெரியுமே என் ட்ரெஸ்ஸிங் கோடு கிடையாதுமா நான் இந்த ட்ரெஸ் எடுக்கிறேம்மா ஆ ஓகேம்மா ஆ சரிம்மா அப்படி அதே மாதிரிமா நான் இங்கே போகணுமா அப்படின்னா ஆ போ போ பார்த்து போயிடுவா நீயும் வாமான் ஏ நீ போடி தனியாக அந்த ஃப்ரீடமு. அதே மாதிரி இப்போது என் வாட்ஸ்அப்பில் வந்து நான் மோஸ்ட்லி யாருக்கும் நம்பர் கொடுக்க மாட்டேன். வாட்ஸ்அப்பில் யாருக்குனா பேசணுன்னா என் வாட்ஸ்அப் நான் வந்து ஜெய்சனுக்கு ஈஸியாக எடுக்கவே மாட்டான். ஆனால் அவன் வாட்ஸ்அப் அப்படி கிடையாது நான் அப்படி பண்ண மாட்டேன். ஆனால் என்னை இந்நாள் வரைக்குமே சந்தேகன்ற ஒரு கண்ணோட்டத்தை என் புருஷன் பார்த்ததே கிடையாது. ஈவன் வேறு யாருனா நான் மேரேஜ் பண்ணியிருந்தால் இதை விட பெட்டராக பார்த்துருக்கலாம் பார்த்துக்காமையும் போகலாம் அது நமக்கு தெரியாது. ஆனால் செம்ம ஃப்ரீடம்ங்க எதுவுமே சொல்ல முடியாது. என்னை யாருன்னா தப்பாக பேச எவ்வளோ பேர் டிக்டாக்ல தப்பாக பேசினாங்க. தென் அதெல்லாம் கூட நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் எத்தனையோ வாட்டி நாங்கள் அம்மா ரொம்ப ஃபீலிங் போமா வேணுமானே நான் இருக்கேன்டி உனக்கு நீ ஏண்டி அதை செம்ம ஹாப்பி டேஸில் கூட இருக்கும் போது சாப்பிட்ற விஷயத்துக்கும் சரி எங்கன்னா போகணும் இந்த மாதிரி ட்ரெஸ் போடணும் அதே மாதிரி என்றைக்குமே நான் அவனோட அட்வான்டேஜ் அவன் கொடுக்குற இடத்த நான் மீறந்தே கிடையாது அந்த லிமிட்டோடு இருப்பேன். யாருன்னா எதுனா எங்கள் அம்மாவே இப்படி சொன்னாலுமே ஒரு பார்வை இப்படி பார்ப்பேன் அவன் இப்படின்னா தான் நானும் இப்படின்னு சொல்கிறேன். அது என்கிட்ட இருக்க ஒரு நல்ல விஷயம். சூப்பர் கேளுங்க. ஐயோ உன் லைஃப்பில் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிற பர்சன் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற பர்சன் யாரு? ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிற பர்சனா? சத்தியமா அப்படின்லாம் யாருமே இல்லையாப்பா. இருக்கும்ல இவங்களை என் லைஃப்பில் பார்க்கவே கூடாது. டைம் வேஸ்டாக போகுது அது ஷார்ட்டாக சொல்லிடலாம். அது என் எக்ஸை பார்க்கவே கூடாது தேவையே இல்லை அது. ஓகே அப்புறம் மிஸ் பண்ணக்கூடாது மிஸ் பண்ணக்கூடாது என்னோடய மாமியார் இவங்க ஃபேமிலி இந்த ஃபேமிலி நான் மிஸ் பண்ணவே கூடாது. இவங்களை பற்றி தெரியாமல் முன்னாடி நான் ரொம்ப ஐ மீன் அது மாதிரி யாரும் தான் ரியலைஸ் பண்ணிட்டு தான் வந்து சொல்லுவாங்களே இவங்களை பற்றி சத்தியமாக தெரியாது. ஓப்பனாக சொல்லணும் இவங்க அப்பா மாதிரி உலகத்தில் யாருமே இல்லை. அந்த இவர் சொல்லுவார் தாமு டாப் நாச் அந்த மாதிரி அவங்க அப்பா வேறு லெவல். மருமகன் கூட என்னை அப்படி ட்ரீட் பண்ண மாட்டாங்க. மகன் எனக்கு ஒன்றுனா அந்த மாதிரி அந்த அம்மா வேறு லெவல். உண்மையாக என்ன சொல்கிறது எந்த மாமியாராக இருந்தாலும் ஓப்பனாகவே பேசுகிறேன் ட்ரெஸ்ஸை துவைக்கிறதுனால துவைக்கலாம் மற்றபடி மற்றதெல்லாம் துவைக்க அந்த இது இருக்குது என்னோடய எது எல்லாம் ஒன்று விடாமல் எல்லாமே எடுத்து அவங்க துவைக்கிறது அவங்க ஆ எங்கள் வீட்டில் கூட நான் சாப்பாடு நான் பிணையில மாட்டேன் கொஞ்சமாக இவன் கூட சாப்பிட்றதுக்கு வச்சு பயப்பாடு அப்படின்ட்டு ஆனால் அவங்க நான் சாப்பாடை வச்சாலும் அந்த சாப்பாடை சாப்பிடுவாங்க. ஸோ இவங்க ஃபேமிலியை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் காட் கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். இப்போ இது சொன்னே அடுத்தது செம்ம இன்ட்ரெஸ்ட்டு. உனக்கு நான் ஃபஸ்ட்டா இல்லை உங்கள் ஃபேமிலி ஃபஸ்ட்டா முக்கியமா? அதான் சேட்டு ஃபேமிலி தான் ஃபேமிலி. ஓகே ஓகே கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஆனால் அது ஸ்வீட்டாக முடிச்சிச்சு பட் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நைஸ் கொஸ்டின் நைஸ் ஆன்சர். குடும்பத்தில் ஒருத்தன் ஓகே ஆ நீங்க உன் லைஃப் ட்ரீம் என்ன அதுக்கு ஏதாவது ட்ரை பண்ணியிருக்கியா? என் லைஃப் ட்ரீம்லாம் வந்து மெச்சூர்டு இல்லாத டைமில் வந்து எனக்கு என்ன நான் பைலட் ஆகணும் நான் அப்படி ஆகணும் நான் எப்படி ஆகணும் அது சின்ன வயசில் எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் என்னோடய ஆசை பைலட் ஆகணும் தான் பட் அந்த அளவுக்கு நான் ஸ்டெப்ஸ் எடுக்கல. அப்புறம் வந்து கிரிக்கெட் பிளேயரில் ஒரு ஸ்பின்னர் ஜடேஜா மாதிரி ஆகணும் ஒரு ஆசை. எனக்கு சின்ன வயசுலேருந்து எங்கள் வீட்டில் கொஞ்சம் தான் சரியில்லை கை கொடுத்து தூக்கி மேலே விட்டுருந்தாங்கன்னா காலேஜ் லெவல்லேருந்து சேர்ந்து நான் ஒரு பெரிய ஸ்பின்னர் ஆகி நேரத்துக்கு டிவிலலாம் வந்து வேறு லெவலில் ஒரு பெரிய கிரிக்கெட். ஓகே டைம் வச்சா அதுதான். ஸோ இதுதான். அப்புறம் வந்து மூணாவது ஒரு கார் ஒன்று வாங்கணும் சொந்த காசுல. செகண்ட்ஸ்ல வாங்கினா கூட பரவாயில்ல ஒரு ஷிஃப்ட் கார் ஒன்று வாங்கணும் கண்டிப்பா. நான் கார் வாங்கணும் ஷிஃப்ட்ல ஓப்பனிங் வராது நம்ம ரெடி பண்ணலாம். எனக்கு கார் வாங்கணும் கடவுள் கண்டிப்பா அதை வந்து தருவார். ஓகே ஜெஃபிக்கு நீ எப்படிப்பட்ட மாம் நான் எப்படிப்பட்ட டேடுன்னு நீ நினைக்கிறேன்? நான் எப்படிப்பட்ட மாம்னு எனக்கு தெரியாது. நான் மற்றவங்க சொன்னாலே எனக்கு தெரியும்.
ஜெய்சன் நல்ல ஒரு ஃபாதர். அதான் சொல் நான் முன்னாடியே இதுக்கு ஆன்சர் சொல்லிட்டேனே, இதுக்கு முன்னாடி நீ கேட்கறதுக்கு முன்னாடி நான் ஆன்சர் சொல்லிட்டேன். நல்ல ஒரு அப்பா, சீரியஸாகவே சொல்கிறேன், சூப்பர் ஃபாதர். அவன் பண்ண மாட்டான், ஏய் குழந்தை குழந்தை அப்படின்வான். நல்ல ஒரு ஃபாதர். ஆக்சுவலி இந்த கொஸ்டின் நான் கேட்கணும்னு இல்லை, கேட்கணும்னு இருந்தேன், அப்போ வரும்போது கேட்டுக்கிறேன். நான் என்னை பொறுத்த வரைக்குமே இந்நாள் வரைக்கும் இந்த மூமெண்ட் வரைக்குமே என் பையன் இப்படி கை நீட்டி நான் வாங்கி கொடுக்காத பொருளே கிடையாது. நான் பெருமையாக சொல்லணும்னு இல்லை, என்னோட ஆசை அது. கொஞ்சம் இப்போ நான் டைமில் தான் நான் சொன்ன, எங்களுக்கு சாப்பாடு கூட இல்லை. அப்போ எல்லாருமே என்னை கேட்டாங்க, இதுகளுக்கு சோத்துக்கே வக்கில்ல, ஏன் கமெண்ட்லேயே கேட்டாங்க, சோத்துக்கே வக்கில்ல, இதுங்களுக்குள்ள பெற்றுக்குச்சுங்க அப்படின்ற மாதிரி அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அப்போ வந்து எனக்கு ஒரே எண்ணம் நான் வச்சேன், ஏன்னா எங்கள் அப்பா எங்களுக்கு இன்னால் வரைக்குமே எங்கள் அப்பா எங்களுக்கு ஒரு குறை வைக்கவே கிடையாதுங்க. நான் கம்ப்யூட்டர் படிக்கணும்னு சொன்னேன், எங்கள் அப்பா கம்ப்யூட்டரில் டிசிஏ முடிக்க வச்சார் என்ன. நான் டைலரிங்கும் போனேன், எங்கள் அப்பா என்ன லேப் டெக்னீஷியன் தான் படிக்கணும் அப்படின்னு சொன்னேன். எல்லாமே சொரியாத எல்லாமே எங்கள் அப்பா எங்களுக்கு பண்ணார். எங்கள் அப்பாவுடைய எங்கள் அப்பா தான் எனக்கு ரோல் மாடல் அந்த ஒரு விஷயத்தில். எனக்கு நான் எல்லாமே என் பிள்ளைக்கு பண்ணேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். முடிக்கணுமா, அதனால் சீன் போடுவான். நான் கேட்கணுமா, நீ தான். எனக்கு பிடிச்ச பர்சன், எனக்கு பிடிக்காத பர்சன் யாரு? உனக்கு வேர்ல்டில் பிடிச்ச பர்சன் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஜீசஸ் சொல்லலாம், ரெண்டாவது உங்கள் டேடி சொல்லலாம், மூணாவது ஜெஃபி சொல்லலாம், உங்கள் அம்மா சொல்லலாம், என்ன சொல்லலாம், இதெல்லாம் ஏ நம்ம ஃபேமிலி லூஸ் மாதிரி பேசாத. நீனு அப்பா ஜெஃபி அம்மா எல்லாருமே எனக்கு ஒன்று தான். ஒன்று தான், அவ்வளோதான். எனக்கு எப்பவுமே என் ஜீசஸ்ங்க, எனக்கு எப்பவுமே லைஃப் லாங் என் ஜீசஸ் தான். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு வேறு மாதிரி இருந்தேன். மோனிக்கு பேசினா ரொம்ப பிடிக்கும் போல பட்டிமன்றத்தில் அனுப்பல. என்ன கொஸ்டின் கேட்டால் அவன் ஆன்சர் சொல்கிறான். இல்லை உண்மையே சொல்கிறேன், என் லைஃப்பில் ஒவ்வொன்றும் தோ இது பக்கத்தில் உட்காந்துருக்கேன்னா இதுக்கான ரீசனும் நான் முட்டி போட்டு இப்படியே இருப்பேன். அந்த ஒரு ரீசன். ஓகே, பிடிக்காதது பர்சன் யார்? எனக்கு உண்மையாக எல்லாரையும் பிடிக்கும், யாரையும் பிடிக்காது. ஓகே, இதுதான் பதில். ஓகே, என்கிட்ட நீ அதான் வாழ்ந்த இத்தனை இயர் அதான் நாலு இயரா, இந்த நாலு வருஷமா லைஃபை ஃபுல்ஃபில் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணியிருக்கியா அப்படின்னா இல்லையா? ஹாப்பியாக என்ஜாய் பண்ணியிருக்கியா இந்த இந்த நாலு வருஷம்? இதுக்கு மேலே ஓகே ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி என்ஜாய் பண்ணியிருக்கேன். ஸ்டார்டிங்கில் அதோ இந்த ஃபோட்டோஸ் இருக்கு, அந்த ஃபோட்டோஸே சொல்லுவோம் நான் ஹாப்பியாக இருந்தேன் அப்படின்னு. என்ஜாய் பண்ணியிருக்கேன், எங்க லைஃப்ன்றது ஒரு மூமெண்ட்டும் நம்ம என்ஜாய் பண்ணுறோம். இல்லை கொஞ்சம் கூட அந்த இதெல்லாம் வரும்ல, அதுதான் கேட்டேன். இருந்திருக்கு, இவன் என்கிட்ட பேசவே மாட்டான், வேலைக்கு போயிடுவான், வருவான், ஃபோன் பார்த்து விளையாடிட்டு பே பண்ணிடுவான். நான் காலையில் இவன் என்னை எழுப்ப மாட்டான், ஆஃபீஸ் போகும்போது என்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். நான் 12 மணிக்கு அப்படியே இருந்துட்டேன், எழுந்து குளிச்சுட்டு வீட்டில் இருந்து ஒர்க் பண்ண மாட்டேன், அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். ஈவினிங் வந்து தான் எல்லா ஒர்க்கும் பார்ப்பேன். இது இருந்திருக்கு, கஷ்டங்கள் தாண்டினா தானே வாழ்க்கை. ஓகே சூப்பர். அடுத்து நான் அவரே இந்த மூடி மூடி வச்சுருவேன் நீ பார்க்க போறேன்னு சொல்லி. ஹூ இஸ் மோனிகா, ஹூ இஸ் ஜெய்சன் மோனிகா, ஹூ இஸ் ஜெஃபி? அதான் மோனிகா, மோனிகா எப்படி, மோனிகா ஜெய்சன் எப்படி, மோனிகா ஜெஃபி எப்படி? மோனிகான்னு பார்த்தீங்கன்னா என் லைஃப்பில் வரதுக்கு முன்னாடி ஒரு சுட்டி குழந்தை அது, அந்த மாதிரி அந்த என்ன சொல்கிறது வெளியோ அது என்ன என்னவோ சொல்லுவாங்க, ஃப்ரீ ஜாலியாக இருப்பாள், எல்லாத்தையும் அன்பாக பேசிக்கிட்டு எந்த எந்த ஒரு கல் கல்லங்கப்படம் இல்லாமல் அது மாதிரி இந்த ஃப்ரீயாக என்ன சொல் அதான் சொல்லுவாங்களே வரவே மாட்டேங்குது வாயில், ஒரு ஜாலி பர்சன், ஹாப்பி பர்சன், ஓகேவா? யார்கிட்டையும் எந்த ஒரு இதுவே இல்லாமல் கல்லங்கப்படம் ஜாலியாக பேசுவாங்க. அப்புறம் மோனிகா லைஃப் எல்லாம் மோனிகா ஜெய்சன் ஆகிட்ட தெரிஞ்சவங்க எப்படின்னா புருஷங்கிட்ட இப்படி தான் இருக்கணும், வீட்டிலலாம் இப்படி தான் இருக்கணும், வெளியில் போய் எப்படி பேசணும், கல்யாணம் ஆகிட்ட பிறகு எப்படி இருக்கணும், கல்யாணம் லைஃப்னால் எப்படி வாழணும். ஸோ அதை வந்து மோனிகா புரிஞ்சு நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அதுக்கப்புறம் மோனிகா ஜெஃபியா, அப்புறம்னா எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, பாப்பானா ரொம்ப பிடிக்கும், பாப்பா பிறந்துட்ட பிறகு இவங்க ஒரு பெண்ணாகவே இப்போ தான் உணர்ந்தாங்க. ஸோ ஜெஃபியை பயங்கர கேரிங், அப்புறம் என்னையும் எனக்கு ஒரு ஓன ஓப்பனாக சொல்லணும்னா இவங்களுக்கு உடம்பு சொல்ல ஒன்றும் கேர் எடுத்துக்கணும், ஹாஸ்பிட்டல் போனால் ஆகலாம், ஆனால் எனக்கு ஒன்றுனா போதும், எனக்கோ ஜெஃபிக்கு எதுனா ஒன்றுனா போதும், அவ்வளோ கேரிங். என்ன சொல்கிறது அவளுக்கு அப்போ உடம்பு சொல்லணும் கூட அந்த சென்சன்ஸ் டைமாக கென்சன்ஸ் டைமா அவங்களுக்கு அந்த இடுப்பொலி டைமில் கூட எனக்கும் எதனால் வச்சுனா கூட உடனே பதறுவாங்க. ஸோ எல்லாமே என்ன சொல்கிறது டாப் நாட்ச், 100 out of 100.
அந்த மாதிரி எல்லாமே ஹெல்ப் பண்ணுற ஹெல்ப்பிங் மைண்டு எனக்குன்னு ஜெபிக்கினா. அந்த கடையில் போயிட்டு எனக்கு ஒரு பொருள் இந்த மாதிரி, இந்த ட்ரெஸ்ஸு ஒரு 1000 ரூபாப்பா அப்படின்னு நினச்சிக்கோங்களேன். நான் யோசிப்பேன், 1000 ரூபா இவ ட்ரெஸ் 300 ரூபானா பரவாயில்ல இவளுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு அவன் யோசிப்பான். ஐயோ 1000 ரூபாயா எனக்கு வேணா ஜெயிசா அப்படின்வான். ஸோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டு. சாரி சொல்லணும்னா உண்மை அதுதான், எனக்கு ஒரு பொருள் வாங்கணும்னா அது 30 ரூபாவா தான் இருக்கும். ஐலண்டரே எடுத்துக்கோங்களேன், அன்னைக்கு சரவணா ஸ்டோர்லாம் லிப்ஸ்டிக் வாங்கணும், சரவணா ஸ்டோர்ல 250 ரூபான்றாங்க லிப்ஸ்டிக்கு. அப்புறம் நாங்கள் ஜெய்சன்ல வாங்கி பில்லில் போட்டோம்னா வந்துரு வந்துரு. ஆனால் அந்த இடத்துல ஜெய்சன் ஒரு ஒன்று காட்டினாங்க, அது 1000 சம்திங் இருந்துச்சு. எனக்கு ஜெய்சனுக்கும் ஜெஃபிக்கும் என்னைக்குமே இதை பார்க்கவே மாட்டேன். எனக்கு தான் நான் ரொம்ப கஞ்சப்படுவேன். ஓகே, இப்போ நான் எப்பயாவது என்ன 100% வெறுத்திருக்கியா உண்மையாக சொல்லுங்க. நிறைய டைம் வெறுத்திருக்கேன். இப்போ ரீசெண்டாக கூட நான் உனக்கு பர்த்டே கூட நிறைய டைம் வீடியோ அனுப்பிச்சிருப்பேன், என் வீட்டு போயிடு அப்படின்னு சொல்லி. நான் நிறைய டைம் இப்போ தான் ரீசெண்டாக ரொம்ப வெறுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் நான் ரொம்ப வெறுக்க ஆரம்பிச்சது எப்போன்னா, நான் ஆஃபீஸ் போன ஸ்டார்டிங்கில் 4 மாதம் குழந்த ஜெஃபி, அப்போ நான் ரொம்ப வெறுக்க ஆரம்பித்தேன். ஏன்னா நான் அப்போ ஃபேஸ் பண்ண ட்ரகிள்ஸ், ஐ மீன் அந்த என்ன சொல்லுவாங்க, வலி அந்த வலியை வேறு விதமான வலி அது. அப்போ நான் நினச்சிருக்கேன், அதே மாதிரி இப்போ நான் யூடியூப் சொன்னேன்ல நம்மளோட இது ஓல்டு ஸ்டோரிஸ் அப்படின்ஸில், அதை பார்க்கும்போது வெறுத்திருக்கேன். அப்புறம் நடுவில் கன்சீவாக இருக்கும் போது ஒன்று பண்ணாது, அப்போ நான் ரொம்பவே வெறுத்துட்டேன். அப்போலாம் நான் லவ் பண்ணாத வேறு லெவலில் லவ் பண்ணியிருந்தேன். அப்போலாம் நான் ஜெயிச்சினேன், அதான் அப்போலாம் எங்ககிட்ட எதுவுமே கிடையாது, வெறும் கை தான் இருந்துச்சு, எங்ககிட்ட காலி கை தான் இருந்துச்சு. அப்போயும் நான் ஜெயிசனை விட்டு கொடுக்காமன்னா, ஆனால் அந்த டைம் நான் ரொம்பவே வெறுத்துட்டேன். ஆமாம், 2-3 இப்போ ரீசெண்டாக கூட 13ஆம் தேதி ரொம்பவே வெறுத்துட்டேன். அந்த கேள்வி கூட என்கிட்ட இருக்கு. ஓகே, நீ தான் இப்போ ஐயோ நான் ஓகே இதான் திருத்திக்கலாம். இன்னும் நீ ஓல்டு லவ் நினச்சிட்டு இருக்கியா, அந்த ஓல்டு மெமரிஸையும் நினச்சிட்டு இருக்கியா? நான் ஏன் நினைக்கணும், அவங்களுக்கும் கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குது, அவங்க லைஃப் வந்து ஓகே, அதுதான் அவங்க லைஃப்பை தேடி போயிட்டாங்க ஓகேவா. எனக்குன்னு அவங்கள விட நல்ல ஃபேமிலி, நல்ல குடும்பம், நல்ல லைஃப் கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கு மேலே நான் இவங்கள யோசிப்பேனா இல்லை அவங்கள யோசிப்பேனா, மக்கள் உங்ககிட்ட தான் பதில் இருக்குது. என்னை பொறுத்த வரையும் எனக்கு இவங்க தான் முக்கியம், அதான். மற்ற ஓல்டு லவ், அந்த லவ், இந்த லவ் எல்லாம் எல்லார் லைஃப்லையும் இருக்கும். ஃபஸ்ட் லவ்லாம் ஓகேவா, எனக்கு அது 38வது லவ், அதெல்லாம் தேவையில்லாதது ஓகேவா. அதெல்லாம் அப்படின்னு பார்த்தா ஓல்டு லவ்னா நம்ம 38 லவ்வே நினச்சின்னு இருக்கணும். இவனை போய் இவ்வளோ கஷ்டப்பட்டு சண்டை போட்டு யூடியூப்ல அவ்வளோ பிரச்சனை பண்ணி கல்யாணம் பண்ணி இவன் ஒர்த்தே இல்லைப்பா அப்படின்னு என்னைக்குனா ஃபீல் பண்ணியிருக்கியா? அப்படின்னா உன்னை மேரேஜ் பண்ணாதான் நான் நிம்மதியாக ஃபீல் பண்ணுறேன், லைஃப் நல்லா இருக்கு அப்படி ஃபீல் பண்ணுறேன். ரெண்டுமே நான் ஃபீல் பண்ணது தெரியாது. ஏன் அப்படி ஃபீல் பண்ணலன்னா, கஷ்டப்பட்டு லவ் பண்ணியா போராடி கல்யாணம் பண்ணேன், எனக்கு கேர் இருக்கோ இல்லையோ, என் லவ் மேலே எனக்கு கேர் இருக்குது. ஸோ என் லவ்வை நான் அசிங்கப்படுத்த விரும்பலை. ஸோ நான் அந்த மாதிரி நினச்சதில்ல. அதே மாதிரி இவனை கல்யாணம் பண்ணி பீஸ்ஃபுல்லாக இருக்கேன் அப்படின்னு நான் நினச்சது கிடையாது. ஏன்னா அதான் சொல்கிறேன்ல, ஸ்டார்டிங்கில் பிரச்சனை, தையெல்லாம் போட்டிருக்கேன், இங்கே தை போட்டிருக்கேன், இங்கே கண்ணெல்லாம் வீங்கிருந்துருக்கு, நிறைய அடி வாங்கியிருக்கேன், பயங்கரம். அப்போல்லாம் நான் ஐயோ ஏன்டா கல்யாணம் பண்ணேன், எங்கள் அம்மா நினச்சிலாம் நான் அழுவேன். அப்போ நைட்டில் போத்துட்டு வாயை பொத்திட்டு அழுவேன், சவுண்டு கேட்டால் அடிப்பான். அந்த மாதிரிலாம் நான் பயந்த நாட்கள்லாம் இருக்குது. பயந்த நாட்கள்லாம் இருக்குது, நிறைய இருக்குடா. நான் எதாவது சொல்கிறது, ஐ மீன் நான் இப்படி இது ரெண்டுமே நான் யோசிச்சது கிடையாதுங்க, சீரியஸாகவே யோசிச்சது கிடையாது. நான் ஏன் நான் அப்படி லவ் பண்ணேன், எதுக்காக லவ் பண்ணேன்னு சத்தியமாக தெரில. நான் லவ் பண்ணி தோழிச்சிட்டேன். நன்றி, அவ்வளோ அழகாக இருக்கேன் தான். எங்கள் இது தங்க வெறுப்பாவது எனக்கு. அடுத்து நான் எவ்வளவோ சொல்லியிருக்கேன், இன்ஸ்டாவில் என்னை கேட்காம ஃபோன் நம்பர் கொடுக்காத, நான் அப்படி இருந்தும் 13ஆம் தேதி எதுக்கு அந்த பொண்ணு ஃபோன் நம்பர் கொடுத்ததோ எடுத்து வாட்ஸ்அப்பில் ஹாய் மக்களே அப்படின்னு மெசேஜ் பண்ணேன். அந்த மெசேஜ் பண்ணது என்கிட்ட மறைச்சா, நான் கேட்டதுக்கு எதுக்கு என்கிட்ட சண்டை போட்டு. ஏன்னா இது வந்து மக்களுக்கு தெரியாத ஒரு உண்மை இப்போ வெளியே வந்து கேட்டதால. எப்படி தெரியுமா, என்னோடய இன்ஸ்டாவையும் வச்சுருக்கேன், ஃபேஸ்புக்கு வச்சுருக்கேன், வாட்ஸ்அப் இப்போ தான் இல்லை. ஸோ எனக்கு யார் நீங்கள் ஒரே ஒரு விஷயம் சொல்லட்டுமா, நான் ரெண்டு என்ன கொஸ்டின் கேட்டேன் இருக்கேன், நான் அதை தெளிவுபடுத்துறேன். ஒன்று இன்ஸ்டாகிராம், இன்னொன்று வாட்ஸ்அப்பில் இருக்கேன், நான் ஃபேஸ்புக்கில் கிடையாது.
யார் ஃபேஸ்புக் நீ வச்சிருக்கீங்க அதனால தான் வச்சிருக்கேன் இல்ல அதனால தான் வச்சிருக்கேன் சரி ஓகே என்னன்னா இப்போ இத பாரு அந்த அந்த பொண்ணு ஜனனி நீ எனக்கு மெசேஜ் பண்ணனும்னு நினைச்சீங்க இந்த மாதிரி பண்ணாதே இப்போ நீ என்ன பண்ண ஆயின் பண்ண ஆனா அது எனக்கு வராது அக்காக்கு தான் முதல்ல போகும் என் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி வச்சிருக்கேன் நான் போயிட்டு ஆய் ஜனனி ஆய் மான் அனுப்பலான்னு பார்த்தேன் நினைச்சிங்க இவங்கள என்னம்மா சொல்லுமா அப்படின்னு வாங்க நான் மெசேஜே பண்ணிருக்க மாட்டேன் அவங்க நானும் நினச்சி ஆனால் எப்படின்னு இருக்கீங்க உங்க நம்ம அது வந்து எல்லாருக்குமே கொடுக்க முடியாதுல இப்போ சும்மா சொல்கிறேன் இப்போ இன்ஸ்டாகிராமில் வந்து எனக்கு 30K இருக்காங்க 30K ஃபேம் இருக்காங்க இவருக்கு 20K ஃபேமிலி இருக்காங்க எல்லாருக்கிட்டையுமே கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாது நம்மளுக்குன்னு எல்லாரும் அட் எ டைமில் கால் பண்ணுவாங்க நம்மளுக்கு நாங்கள் இப்போது ஒர்க்குக்கு போகிறோம் அந்த இடத்துல எங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும் அதை நம்ம பார்க்கணும்ல அதே மாதிரி இவனை பற்றி இவனையும் எங்களையும் பற்றி என்னன்னே தெரியாது இப்போ யாருக்கெல்லாம் நம்பர் கொடுக்கறதுன்ற இப்போ வீடியோ பார்க்குறீங்க வீடியோவில் நாங்கள் இப்படி இருக்கோம் சீரியஸாகவே சொல்லவா இந்த ஒரு விஷயத்தில் நாங்கள் ப்ரூவாக இருக்கோம் நாங்கள் இப்படி தான் நாங்கள் இப்படி தான் சரி விஜய் டிவிலேருந்து என்ன கால் பண்ணுறாங்க அவங்களுக்கு கூட கொடுக்கூடாதா இதை விடவே நாங்கள் ஃபன்னாக இருப்போம் ஏன்னா எங்கள் வீட் எங்கள் கூட இருக்கிற பசங்களுக்கு தெரியும் நாங்கள் இதை விடவே ஃபன்னாகவே இருப்போம் எனி டைம் சிரிச்சுட்டே இருக்கலாம் எங்கள் கூட இருந்தால் அந்த மாதிரி தான் நாங்கள் இருப்போம் இதுதான் எங்களோட ரியல்ங்க சீரியஸாக நாங்கள் வந்து நடிக்கிறதோ உங்கள் முன்னாடி நடிக்கிறதோலாம் கிடையாது இதுதான் நாங்கள் இதுதான் மோனிகா ஜெயசன் இதுதான் நாங்கள் இருப்போம் சண்டை போட்டுப்போம் பயங்கரமாக போட்டுப்போம் அட்வர்ட்ஸ்லாம் பங்கமாக பேசுவோம் சரிங்களா அதெல்லாம் இருக்குது அதெல்லாம் இல்லாமலாம் இல்லை இருக்குது சரிங்களா ஆனால் இப்போ என்ன எதுவுமே தெரியாமல் இப்போ கொடுக்குறீங்க இப்போ செய்ய நம்பரை அனுப்பிச்சு விட்டுறாங்களா இவன் நம்ம கால் பண்ணாதீங்க நான் அவர் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கோம் யார் அந்த மாதிரி தான் வேணாம் எதுக்கு அந்த நம்பர்னா சொல்கிறது எதுக்கும் வேண்டாம் நம்மளோட நம்பர் சோஷியல் மீடியா எதுக்கு அப்போ இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணியிருக்கோம் உங்ககிட்டலாம் பேசுறதுக்காக தான் இன்ஸ்டாகிராம் அதுக்கு நம்ம எல்லாருமே நம்பரை ஷேர் பண்ணி ஃபோன்லேயே 24/7 பேசலாம்ல ஒரு ஒரு இதுக்கு இருக்குது அதனால இந்த க்வெஸ்சன் கேட்கவே தேவையில்ல ஜெயித்தன்னா யாரு உண்மையாக தான் சொல்லணும் இந்த பொய்க்கு பந்தாக்கு ஸ்க்ரீன் போடுறது அண்டா குழு ஆகாத குழு குழுறதுலாம் இருக்கக்கூடாது ஜெய்சன் ஒரு நல்ல ஃபாதரா ஒரு நல்ல ஹஸ்பண்டா எப்படி ஜெய்சன் யாரு ஜெய்சன் என்ன பண்ணிட்டு இருக்காரு இப்ப ஜெய்சன் வந்து அஸ்வல் ஒரு சக ஹீரோக்கள் சக மனுஷன் ஓகேவா நல்ல ஒரு பையன் இதுக்கு முன்னாடி இருந்த ஜெய்சன் வேணா ஓகே டிக்டாக் இருக்கும்போது அப்படி சுத்தனா எப்படி சுத்தனா ஓகே அப்படி அப்புறம் கல்யாணம் ஆகிட்டு பிறகு எனக்குன்னு நானே யோசிச்சது என்னன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வரணும் ஃபேமிலியை பார்க்கணும் ஜெஃபி பிறந்த பிறகு ஜெஃபி அவனுக்கு என்ன பிடிக்குதோ பெரிய ஆளாக இருக்கணும் என்ன பொறுத்தவரைக்கும் ஜெஃபி ஒரு டாக்டர் ஆகணும் பட் அவன் நம்ம அதிலே திணிக்கக்கூடாதுல்ல அவனுக்கு என்னவோ அதுதான் நம்ம பண்ணணும் பெருசாகிட்ட பிறகு அவனுக்கு கேட்போம் உனக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டு தின அவனுக்கு பைலட் ஆகலாம் பாக்ஸர் ஆகலாம் இன்ஜினியர் ஆகலாம் ஸோ அவனுக்கு என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிற ஒரு ஃபாதராக இருப்பேன் மோனிக்கு ஒரு நல்ல ஒரு கணவனாக வந்து இருக்கலான்ட்டு ஸோ இந்த பர்த்டே 25 இப்போ எனக்கு ஏஜ் அப்பத்துலேருந்து ஒரு சத்தியம் ஒன்று எடுத்திருக்கேன் இப்போ வரையும் நான் என்ன ஆனவனாக கேட்பீங்க ஜாப் வந்து அக்கா பற்றி கேட்குறத நீங்கள் எதுவுமே சொல்ல மாட்டேங்குது இப் ஐ மீன் இந்த பிரச்சனைனால இப்போ வரையும் கூட ஜாப்லெஸ் பர்சன் தான் அக்கா தான் போகிறாங்க ஆனால் நடுவில் எனக்கு நிறைய சில்லற வேலைலாம் வாங்க நான் செய்வேன் நான் ஸோ அதில் என்னவோ நாங்கள் பார்த்துப்போம் இதுதான் ஓப்பனாகவே சொல்கிறேன் இப்போ வரையும் இன்றைக்கி டேட் என்ன 19 இப்போ வரையும் நான் ஜாப்லெஸ் தான் வீட்டில் நைட்டில் ஒரு ஆன்லைன் டைப்பிங் மாதிரி ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் மற்றபடி எந்த பெரிய வேலைலாம் எதுவும் பண்ணல அக்கா தான் வந்து என்னை என் பிள்ளையை காப்பாற்றுறாங்க ஓகே இது சொல்கிறதுல வந்து நான் ஒன்றும் குறைஞ்சி போயிட மாட்டேன் இல்லைங்க ஒரு வீடியோவே உங்களுக்கு நான் தனியா போடணும் அப்படின்னு இருந்தேன் ஜெய்சன் வேலைக்கு போன டைம் வெறுத்தேன் அப்படின்ட்டு நான் அதுல கொஞ்சம் சொல்றேன் இப்போ தான் அதான் நம்ம என்னமோ கொஸ்டின் கேட்டு கேட்டு அடுத்த கொஸ்டின் நான் யோசிச்சு வச்ச மாதிரியே இருக்கு ஆனால் நீங்கள் தப்பாக நினைப்பீங்க இவங்க பேசி உண்மையாகவே என் லவ் பண்ண சத்தியமா அந்த உண்மை அப்படின்னு மட்டும் பார்த்து அதுக்கப்புறம் சரி நீ இப்போ ஜாப் போகிறல்ல ஓகேவா இது உனக்கு ஓகேவா இல்லை காலைல 6 மணிக்கு ஏந்து போகணும் ஓகேவா திருப்பி 11:00 வந்துடணும் திருப்பி 6 மணிக்கு ஈவினிங் போகணும் 10:00 திருப்பி வரணும்
உனக்கு ஓகேவா, உனக்கு ஓகேவா இல்லை என்ன மனசில் திட்டுவியா இவன் மட்டும் வீட்டில் இருக்கான் அப்படின்ட்டு? மனசுலலாம் இன்னும் வரைக்கும் நான் திட்டது கிடையாது, எனக்கு பிடிக்கல தான். எனக்கு என்னோட லைஃப் எப்படின்னா, நான் குழந்தைய பார்த்துட்டு அதான் கல்யாணம் ஆகும்போது எப்படி இருந்தேன், நீ வேலைக்கு போவ, நான் வீட்டில் இருப்பேன், எனக்கு அந்த மாதிரி தான் இருக்கணும்னு ஆசை. என்ன பண்ணுறது, லைஃபோட இதுவும் நம்மளுக்கு அப்படி வந்துருச்சு. அண்டு போகும்போது உண்மையாக நான் பயங்கரமாக தூங்குவேன், செம்மையாக தூங்குவேன். நேற்று ஞாயிற்றுக்கிழமையா, எத்தனை மணிக்கு நம்ம வேக்கப் ஞாயிற்றுக்கிழமை சண்டே போயிட்டு சண்டை வரும்ல நம்மளுக்கு, நான் அடிக்கடிக்கு திட்டுவேன்ல, அப்போதான் ஏண்டா வீட்டிலே இருக்கேன், நான் போ, எவ்வளோ கஷ்டப்பட்டு வரேன், ஏன் நீ பாட்டு நல்லா தூங்குற, அதை சண்டை வரும்போது மட்டும்தான் கேட்பேன். அது கூட மனசார இருந்து கேட்க மாட்டேன். தென் வெயிலில் வருவேன், என்னை வந்துடும் என்ன, நான் வேலை வாங்குவான் தெரியுமா, வெயிலில் வருதே அந்த பொண்ணுன்னு இல்லை, நான் வந்தாதான் இருந்து ப்ரெஷ் பண்ணுவாரு, நான் வந்தாதான் சாப்பிடுவாரு, நான் வந்துதான் எனக்கு சாப்பாடு போடு, அது அப்போ தான் வெயிலில் வந்து உட்காரலான்னு உட்கார கூட விட மாட்டேன், பயங்கரமாக வேலை வாங்குவோம். என்னைக்குன்னா நீ ஃபீல் பண்ணியிருக்கியா, என் ஏன்டா கல்யாணம் பண்ண, நீ என்னை கேட்டல, நான் நீ கேட்க ஏன்டா கல்யாணம் பண்ணும், ஏன்டா இப்படி, என்னைக்குன்னா இல்லை, ஐ மீன் அந்த நம்ம ஃபஸ்ட் கல்யாணம் ஆயிடுச்சுல, அதுக்கு அந்த ஒரு மாதம் தான் உன்னை அடிச்சிருந்தேன், அப்போல்லாம் ஃபுல்லாக ஃபீல் பண்ணிட்டு தான் இருப்பேன். எதுக்கு ரெண்டு விதமாக ஃபீல் பண்ணியிருக்கேன் ஓகேவா? ஒன்று வந்து உன்னை பிடிக்காம அந்த ஒரு மாதத்தில் சுத்தமாக பிடிக்காது, ஏமா இன்னும் ஜாலியாக இருந்திருப்பேன் சின்ன பையன், இப்போ நான் வேலைக்கு போகணும், வீட்டு கரண்ட் பில் கட்டணும், பால் காசு கொடுக்கணும், இதெல்லாம் நினச்சி உண்மையாக வேதனைப்பட்டு நான் யோசிச்சிருக்கேன். அப்போ நான் மெச்சூர் இல்லைல்ல, சின்ன பையன்லாம் நான் டிக்டாக்லாம் இருக்கும்போது ஜாலியாக சுற்றினு ஜாலியாக இருக்கலாம், அம்மா காசு தருவாங்க, ஒரு நாளைக்கு 1000 ரூபா 500 ரூபா வேதமே குடிக்கலாம், ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட சுற்றலாம் அப்படின்னு, சரி உன்னை கூட வச்சுன்னு வந்து எங்கள் வீட்டில் தூங்காமல் நம்ம வீட்டில் தனியாக தூங்கணுமே நிறைய யோசிச்சிருக்கேன். ரெண்டாவது என்னன்னா, அது அப்படியே ஃபாஸ்ட் முடிஞ்சிச்சா, இப்போ கடந்து போச்சா, இப்போ இந்த ஒரு வாரமாக யோசிச்சுனே இருக்கேன் என்னென்ன, சரி இந்த பொண்ணு வேறு யாருன்னா கல்யாணம் பண்ணியிருந்தா இன்னத்துக்கு வேலைக்கு போகாமல் வீட்டில் இருந்திருக்கோம் சந்தோஷமாக, அந்த பையன் நல்லா பார்த்துருப்பான், அவன் போயிட்டு வேலைக்கு போயிட்டு அவன் இதுவும் நல்ல பெரிய வசதியான மாப்பிள்ள கிடச்சிருப்பான், கிடச்சிருந்தா நல்லா அவன் இது வீட்டில் உட்காந்து நல்லா சாப்பிட்ருக்கலாம், ஆனால் இப்போ நீ வேலைக்கு போகிற, நான் உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன். ஸோ இதை நினச்சி ஃபீல் பண்ணி என்னையா கல்யாணம் பண்ணோம், இவகிட்ட நான் இல்லைன்னா இது நல்லா இருந்திருப்பாளே வேலைக்கு போகாம அப்படின்னு யோசிச்சிருக்கேன். இதையும் சொல்லணும்ல, உங்கள் ஃபேமிலிக்கும் எனக்கும் சண்டை வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு நீ எனக்கு சப்போர்ட் பண்ணுவியா இல்லை அவங்க சண்டை? எனக்கு தான் ரீசன், அவங்க அவங்களுக்கு தெரியும். எங்கள் அம்மாவே என்ன சொல்லுவாங்க, எங்கள் வீட்டில் உண்மையாகவே சண்டை வந்தாலே ஜெய்சனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, இப்போ இல்லை எப்போவுமே. அதான் அவங்க அப்பா சொல்லவே தேவையில்லை, தப்பே இவன் மேலே தான், என் மேலே தான், ஐ மீன் தப்பே இவன் மேலே தான் இருக்கும். ஆனால் நம்ம நீ விட்டு கொடுத்து போ, நீ கம்மலிரு, நீ வாய பேசாத, உன்னால தான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த டைமில் எங்கள் வீட்டில் என்னை புரிஞ்சுப்பாங்க. ஆமாம், பெருமிதப்படுவாங்க, பரவாயில்ல புருஷனுக்காக சண்டை போட்டு போயிட்டான் அப்படின்னு. எப்போவுமே சரி, நான் ஜெய்சனுக்காக சப்போர்ட்டாக இருக்கேன். ஓகே, என்கிட்ட அந்த 10 கொஸ்டின் முடிச்சுக்கு மேலே என்கிட்ட கொஸ்டின் இல்லை, நான் சொல்ல வேண்டியதான் சொல்லிட்டேன். ஓகே, உங்களுக்கு எதனா கேட்க வேண்டாம் கேளு, டைம் போயிட்டுருக்கு. மக்களே, இப்போ நாங்கள் பேசுனதெல்லாம் வச்சு நீங்கள் தான் எங்களுக்கு வந்து கமெண்டில் வந்து எது மார்க், அக்கா க்யூட்டா அண்ட் க்யூட்டா பத ஆன்சர் பண்ணுன்ட்டு நீங்கள் தான் மார்க் போடுறீங்க. ஓகே, இது இப்போ இது அப்படிலாம் யோசிச்சுருக்க வாய்ப்பு இல்லை.
நல்ல லைஃப் அமைஞ்சிட்ட பிறகு நான் யோசிக்க வாய்ப்பு இல்லை. இல்லை பாஸ்ட்டும் நான் யோசிச்சேன் சொல்லுவேன். அந்த கல்யாணம் ஃபஸ்ட்டு மாதத்தில் இப்போ யோசிச்சிருக்கேன், எவ்வளோ பேர் லவ் பண்ணாங்க, எவ்வளோ பேர் கூட வெளியே சுற்றினா, அதுக்கப்புறம் தான் உன்னை அந்த கல்யாணம் பண்ணுற சுச்சுவேஷன் வந்துடுச்சு. ஓகேவா, உன்னை லவ் பண்ணினா கூட வெளியே சுற்றினேன், என்ன பண்ணுறது மாட்டிக்கணா. சரி உண்மையாக சொல்லணும்னு நல்லா இருக்கும். எப்போ ராசா இல்லாத பிரேக்கப்பு அதில் சொல்கிறேன். ஓகேவா, இதுதான் வேறு ஒன்றும் இல்லை. அதையும் காமிச்சிடலாமே. மேலே பாருங்களா, நான் ஒரு கேள்வி கேட்டதுக்கு என்ன விஐபின்னு போட்டிருப்பா, வேலை இல்லா பட்டதாரி சரிதான்ட்டு. அதை நான் அனுப்பிச்சிருக்கேன் மோனிகாட்டுடைய வீடியோ. என்னன்னா நீ என்கிட்ட ஒரு 10 க்வெஸ்சன் கேட்கணும், அதுக்கு நம்ம ட்ரூவாக பதில் சொல்லணும். நானும் 10 க்வெஸ்சன் கேட்பேன், ட்ரூவாக பதில் சொல்லணும். ஓகே, இவ ஆஃபீஸில் 10 மணிக்கு அனுப்பிச்சேன், நான் படுத்துருந்து அவள் எழுதுன்னு வந்துட்டான். ஓகே ஓகே மக்களே, நீங்கள் தான் சொல்லணும். வீடியோ பிடிச்சிருக்கா, பிடிச்சிருக்கு நம்புகிறேன். அடுத்தடுத்து என்ன வேணும்னு சொல்லுங்கள். ஓகேவா, நாங்கள் கேட்குறதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். உங்களுக்கு எங்களை பிடிச்சா வீடியோ பாருங்கள், பிடிக்கலன்னா பார்க்காதீங்க. தள்ளி விட்டுலாம் போக முடியாது, இல்லை டிக்டாக் இல்லை. அதே மாதிரி வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழைச்சிங்க, ஆன்லைன் கொடுங்க, அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். மக்களே.